நம்ம யார்கிட்டயாவது பேசிகிட்டு இருக்கும்போது அது எப்படிடா இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்னு என்னைக்காவது நம்ம வந்து ஃபீல் பண்ணிட்டு போகலையா? ஏன்னா நம்ம டே டு டே லைஃப்பில் நிறைய விஷயங்கள் யார்கிட்டயாவது பேசிகிட்டே இருப்போம். ஸோ அப்படி டே டு டே லைஃப்பில் பேசும்போது இது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது தெரியலையே அப்படின்னு நம்ம தேடும்போது நமக்கு அது கரெக்டாக கிடைக்காது. ஸோ அப்படி நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற 10 இங்கிலீஷ் ஃப்ரேசஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லாஸ்ட் வரைக்கும் இந்த வீடியோ பாருங்கள். ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து ஆவலாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த ஃப்ரேஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு, ஃபார் எக்ஸாம்பிள், ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு மீட்டிங் யூ. நான் உன்னை மீட் பண்ணுறதுல நான் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கேன் அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். ஒரு விஷயம் நல்லா தெள்ள தெளிவாக தெரியுது அப்படின்னு நம்ம வந்து நடைமுறையில் பேசுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷில் பேசுறதுக்கு இட் இஸ் கிளியர் தட் அப்படிங்கிற அந்த ஃப்ரேஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இட் இஸ் கிளியர் தட் ஷீ லவ்ஸ் மீ. அவள் என்னை காதலிக்கிறா அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக தெரியுது அப்படிங்கிறது இதோடைய அர்த்தம். எனக்கு ஒரு விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இல்லை எனக்கு அதில் தான் ஈடுபாடு இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த ஃப்ரேஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். ஐ மீன் டூ. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு டான்ஸில் தான் ஈடுபாடு இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஐ மீன் டூ டான்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இல்லை எனக்கு சிங்கிங்கில் இருக்குது அப்படிங்கும்போது ஐ மீன் டூ சிங்கிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு விஷயம் நம்மளே வாலண்டியராக போய் சொல்கிறதோ இல்லை நம்மளே வாலண்டியராக போய் செய்யணும் அப்படின்னு இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து இந்த ஃப்ரேஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். ஐ எம் வில்லிங் டு. ஃபார் எக்ஸாம்பிள், சண்டே வந்து எல்லா ஆஃபீஸ்க்கும் லீவாக தான் இருக்கும், பட் ஒரு சில சண்டேவும் ஒர்க் பண்ண ரெடியாக இருப்பாங்க இல்லையா? ஸோ நானே சண்டே வாலண்டியராக வந்து ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இடங்களில் நம்ம இந்த ஃப்ரேஸ் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ எம் வில்லிங் டு ஒர்க் ஆன் சண்டேஸ். இப்போ அழுது என்ன பிரயோஜனம், அதில் எந்த பயனும் இல்லை. இதை இன்னும் சிம்பிளாக ஒரு சிலர் பேசுவாங்க, முடிஞ்சு போன கல்யாணத்துக்கு ஏன் மோன தட்டுற அப்படின்லாம் கேட்பாங்க. ஸோ அதனால் எந்த பயனும் இல்லை, ஸோ அதை பற்றி பேச வேணாம் அப்படிங்கிறது தான். இதை இங்கிலீஷில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு தெர் இஸ் நோ பாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், தெர் இஸ் நோ பாயிண்ட் க்ரையிங் நவ். இப்போ அழுது எந்த பயனும் இல்லை. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு டூர் போயிடணும் அப்படின்னு நிறையா பிளான் பண்ணுவோம், பட் அது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற சந்தேகத்திலே இருப்போம். அதில் எந்த சந்தேகமும் இல்லை, 100% நம்ம டூர் போயே ஆகிறோம் அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொல்லுவோம் இல்லையா? அதாவது அதில் எந்த டவுட்டும் இல்லை அப்படின்னு நம்ம கான்ஃபிடென்ட்டாக இருப்போம். ஸோ அதை இங்கிலீஷில் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு தேர் இஸ் நோ டவுட் அப்படிங்கிற அந்த ஃப்ரேஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், வி ஆர் கோயிங் ஃபார் அ ட்ரிப் பை திஸ் வீக், தேர் இஸ் நோ டவுட் இன் இட். எப்போவாவது அந்த விஷயம் நீங்கள் செஞ்சுருக்கீங்களா, இல்லை எப்போவாவது அது பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்கறதுக்கு இந்த ஃப்ரேஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஹாவ் யூ எவர். ஃபார் எக்ஸாம்பிள், ஹாவ் யூ எவர் விசிட்டட் தாஜ்மஹால். தாஜ்மஹால் எப்போவாவது விசிட் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறது தான் இதோடைய அர்த்தம். மற்றவங்களுக்கு எப்படியோ, பட் என்னோடய கருத்து இது தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம இந்த ஃப்ரேஸ் யூஸ் பண்ணலாம். இன் மை ஒப்பீனியன். ஸோ இன் மை ஒப்பீனியன் ஷீ ஷுட் கெட் அ ப்ரொமோஷன். அதாவது என்னோட ஒப்பீனியன் படி அவளுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான். எனக்கு இந்த மேக்ஸ் கிளாஸும் சரி இந்த மேக்ஸ் சாரும் சரி சுத்தமாக பிடிக்கலடா அப்படின்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் புலம்புவோம் இல்லையா? ஸோ அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஐ கான்ட் ஸ்டாண்ட் அப்படிங்கிற இந்த ஃப்ரேஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒரு விஷயமோ இல்லை ஒரு பர்சனோ அவங்கள வந்து பிடிக்கலை, பிடிக்கலைங்கிறத விட அது என்னால் பொறுத்துக்க முடியல அப்படிங்கிறத எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு இந்த ஃப்ரேஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். அது என்ன விஷயம்னு எனக்கு தெரியப்படுத்துங்க, இல்லைன்னா அது என்னென்னு என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் இல்லையா? அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு இந்த ஃப்ரேஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். லெட் மீ நோ. ஃபார் எக்ஸாம்பிள், லெட் மீ நோ ஒன்ஸ் யூ ஃபினிஷ் திஸ் ஜாப். இந்த வேலையை முடிச்சதுக்கப்புறம் எனக்கு அதை தெரியப்படுத்துங்க அப்படிங்கிறது தான் இதோடைய அர்த்தம். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்கு நம்ம நிறைய விஷயங்கள் ஆன்லைனில் படிப்போம், இந்த மாதிரி வீடியோஸ் பார்ப்போம், பட் அதெல்லாம் தாண்டி நம்ம ஒரு விஷயத்தை ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த லாங்குவேஜில் நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயங்களை அப்படியே விட்டுறாமல் அதை டே டு டே லைஃப்பில் நீங்கள் யார்கிட்டயாவது பேசும்போது ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அண்டில் தென், திஸ் இஸ் பிரசாந்த் ஃப்ரம் ஆங்க்லோஃபோன். ஆங்க்லோஃபோன், யுவர் ஃபோன் இஸ் யுவர் இங்கிலீஷ் டீச்சர்.